வணக்கம். எமது தேவேந்திர குல உழவர்குடியான சொந்தங்களே, காலாடி மண்ணாடி குடும்பன் மூப்பன் இந்திரன் புரந்தரன் ஆற்றுக்காலாடி பழகனார் கொங்கன் சோழன் கடையன் பாண்டியன் என்று 11,000 கோத்திரத்திற்கு சொந்தக்காரரான ஒவ்வொரு உழவு செய்பவர்களுக்கும் ஒரு கோத்திரத்தினுடைய பெயரால் சங்ககாலம் முதல் கொண்டு இந்த உலகம் தோன்றி நெல் என்று கண்டுபிடிக்கப்பட்டதோ அதிலிருந்து இன்று வரை இந்த விவசாய தொழிலை தலை தொழிலாக செய்து உலக மக்களுக்கு உணவளிக்கும் விதமாக கோவை பேரூரில் பட்டிப்பெருமான் பச்சை நாயகி பெருமல்லத்தியர் ஆணி உற்சவத்திலே இந்திரன் இந்திராணி தேவகணங்கள் அனைவரும் பேரூர் மடத்திலே தேவேந்திரகுல வேளாளர் மடத்திலே 9 நாள் விழாவாக அந்த நெல் மணியை நாற்றுவிட்டு 10வது நாள் சிறப்பு கொண்டாடப்பட்டது. அன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து தேவேந்திரகுல வேளாளர்களும் இங்கே வந்து நமது சமூக தலைவர்களும் வந்து சிறப்பு செய்தார்கள். இந்த ஆணி உற்சவ திருவிழாவின் தொடர்ச்சியாக இன்று அறுவடை நாளாக இந்த அறுவடை நாளை நமது சமூக பண்ணாடி பட்டக்காரர் சமூக ஆர்வல் பெருமக்கள் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இதே போன்ற அறுப்பு திருவிழா தமிழகத்திலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே அனுப்புநாடி தேவேந்தர்களால் அறுப்பு திருவிழா கொண்டாடப்படுகிறது. இப்படி உலகம் முழுவதுமே உழவு என்றாலே தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் என்று அடையாளப்படுத்தும் விதமாக ஜனகர் மகாராஜா ஏர் உழுத போது கிடைத்த அந்த இந்திர தனுசும் சீதையும் வளர்ந்து அந்த உழவை அடையாளப்படுத்தியது. புத்தருடைய ஐயா துச்சோதன மகாராஜா 150 பொன்னீர் போட்டு உழவு செய்த செய்தி இன்று திருஇடுகம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கம்போடியா நாட்டு இளவரசர் கம்போடியா நாட்டிலே உழவு செய்த பின்னால்தான் அங்கு உழவு தொடங்குகிறது. அதேபோன்று கோவையிலே நமது பட்டக்காரர்கள் பன்னாடிகள் பெருமக்களால் இந்த உழவை பட்டீஸ்வரரோடு புடைசூழ வந்து இங்கு நடவு செய்யும் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி இன்று அறுப்பு திருவிழாக நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கிறதுக்கு நம்ம புன்னேர் மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.